ஹாய் ஹலோ, நம்ம யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய யூடியூப் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றின தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டிடக்கலை சம்பந்தமான தகவல் தான் பார்க்க போகிறோம். கட்டிடக்கலைனாலே டக்குன்னு நமக்கு வந்து எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட ஸ்ட்ரக்சரு, அவங்களோட ரசனை எல்லாம் வந்து நம்மளை விட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவங்க கட்டக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து சாதாரணமாக கட்ட முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப பிளானிங்கோடு அவ்வளோ அழகாக கட்டுவாங்க. அதுக்கான ஒரு சான்று தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிக்கும் இந்த வீடியோவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த கட்டட அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து நம்ம கலாச்சார அடிப்படையில் கட்டின கட்டட அமைப்பு கிடையாது. இது வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டின கட்டட அமைப்புங்கிறது வந்து அதோடய வடிவத்திலே உங்களுக்கு, அது இருக்கக்கூடிய அமைப்புலேயே உங்களுக்கு தெரியும். அது எந்த கலாச்சார அடிப்படையில் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் இந்தியா இருந்துச்சு, பல நூறு ஆண்டுகளாக இருந்துச்சு. அப்படி ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்தியா வந்து ஒரு விவசாய பூமி, இதில் வந்து என்ன பயிர்கள் பண்ணினாலும் விவசாயம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாங்க. அப்போ இதை ஊக்குவிக்கணும், வேளாண்மையை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சென்னையில் வந்து மெட்ராஸ் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வரலான்னு முடிவு பண்ணாங்க. அன்னைக்கு சென்னை மாகாணத்தோட கவர்னராக இருந்த ஆர்த்தர் லாலி அப்படிங்கிறவர் தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வர்றாரு, கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறாரு. சென்னையில் சைதாப்பேட்டையில் வந்து மெட்ராஸ் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று முத முத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அது வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வெளியூருக்கு பயணம் படுறாரு. அந்த டயத்தில் வந்து கோயம்புத்தூருக்கு வர்றாரு. கோயம்புத்தூருக்கு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டு, டெம்பரேச்சரு, அதே மாதிரி இங்கே உள்ள மக்களோட விவசாயம் செய்யக்கூடிய முறை, இங்கே இருக்கக்கூடிய பயிர்கள், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஈடுபாடு வந்துடுது. இங்கே ஒரு வேளாண் கல்வி நிலையத்தை வைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு மைண்டு வருது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மருதமலை போகக்கூடிய ரோட்டில் வந்து ஒரு சிறிய இடத்த தேர்வு பண்ணுறாரு. தேர்வு பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு வேளாண்மையை குறியீடாக வச்சு ஒரு கல்லூரியோ அல்லது ஒரு கல்வி நிலையமோ ஒன்று கட்டணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளான் போட்டு அன்னைக்கு இருந்த கட்டடக்கலை நிபுணர் வந்து ஜிஎஸ்டி ஹாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டடக்கலை நிபுணர், அவர்கிட்ட சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் சொன்னதுக்கு ஏற்ப ஒரு பிளான் போடுறாரு. நல்லா பிளான் போட்டு கவர்னர்கிட்ட கொடுக்குறாரு, ஆர்த்தர் லாலிக்கிட்ட. அவர் வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு எந்த மாற்றமும் வேண்டாம், இதை அப்படியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. 1896 ஆரம்பிக்கப்பட்டது தான் சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் அக்ரிகல்ச்சரல் காலேஜ். 1906 வந்து ஜிஎஸ்டி ஹாரிஸ் அப்படிங்கிறவர் வந்து பிளான் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அதில் எந்த மாற்றமும் பண்ணாமல் அடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்து பணிகள் ஆரம்பித்தாங்க. 1906 ஆரம்பித்தாங்க. 7/8/1909 வந்து எல்லா பணிகளும் கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 1909 July 14 வந்து சென்னை பிரசிடென்ஸாக இருக்கக்கூடிய கவர்னர் ஆர்த்தர் லாலி அப்படிங்கிறவர் தான் இதை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. அவரை நினைவாகத்தான் இந்த ரோட்டுக்குமே வந்து லாலி ரோடு அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் ஒரு அக்ரிகாலஜி ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஆரம்பித்தது, மதுரையில் ஆரம்பித்தது எல்லாமே வந்து மெட்ராஸ் அக்ரிகல்ச்சரல் காலேஜுக்கு கீழே தான் இருந்துச்சு, இயங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினதுக்கப்புறம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறமா 1971 வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அப்படிங்கிற அந்தஸ்தை வழங்கினாங்க கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சரல் காலேஜுக்கு. அதுக்கப்புறம் தென்னிந்தியாவில் இருந்த ஒரே ஒரு அக்ரி காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருந்த மெட்ராஸ் அக்ரி காலேஜ் மட்டும்தான். அதுக்கப்புறம் யூஜி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பிஜி இப்படி படிப்படியாக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மதுரையிலே ஒரு அக்ரி காலேஜ் ஆரம்பித்தாங்க.
இந்த ரெண்டு அக்ரி காலேஜ், கோயம்புத்தூரில் இருந்த மெட்ராஸ் அக்ரி காலேஜும் மதுரையில் இருந்த காலேஜுமே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ் கண்ட்ரோலுக்கு கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் 1971 தான் வந்து கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சரல் காலேஜுக்கு வந்து யூனிவர்சிட்டி அப்படிங்கிற அந்தஸ்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னை பிரசிடென்சியில் இருந்தப்போ வந்து மெட்ராஸ் அக்ரிகல்ச்சரல் காலேஜாக இருந்தது வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினதுக்கப்புறம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமாக மாறுனுச்சு. அதே மாதிரி அன்றைக்கி கட்டடக்கலை நிபுணராக இருந்த ஜிஎஸ்டி ஹாரிஸ் அப்படிங்கிறவர் தான் பிளான் போட்டு இவ்வளோ அழகாக வந்து அந்த பிரிட்டிஷ் பாரம்பரியத்தில் இருக்கிற மாதிரியே வந்து கட்டட அமைப்புகளை கட்டினாங்க. அதுக்கப்புறம் நிர்வாக தேவைக்காக வந்து நிறையா கட்டிடங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கட்டினாங்க. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவாக வந்து கிட்டத்தட்ட 1906 பிளான் போட்டு கட்ட ஆரம்பித்து இன்றைக்கி 2021 கிட்டத்தட்ட 115 வருஷத்துக்கு மேலாச்சு. அந்த அமைப்பு அந்த அதில் பயன்படுத்தப்பட்ட கல்லாக இருக்கட்டும், பலகைகளாக இருக்கட்டும், எதுவுமே ஒரு சின்ன சிதைவு கூட இல்லாமல் இன்றைக்கும் கம்பீரமாக நிற்கிது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். Thank you.